தமிழ் டெலிவிஷனோட த மோஸ்ட் க்யூட்டஸ்ட் கப்பலான நவீனன் கண்மணிக்கு இப்போது பேபி கேர்ள் பிறந்திருக்கு அப்படிங்கிற செம்ம ஹாப்பியான நியூஸை தான் அவங்களோட ஃபேன்ஸ் கூட நவீனன் கண்மணி ஷேர் பண்ணியிருக்காங்க. பிளஸ்டு வித் குட்டி பட்டு லைஃப் லைன் அப்படின்னு நவீன் பேபியோட க்யூட்டான கையை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவையுமே கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் ஆக்டர் நவீன் கொடுத்த இன்டர்வியூவில் கூட ப்ரெக்னன்சி ஜேர்னியை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் பேரண்ட்ஹுட்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஆக்டர் நவீனுக்கு எந்த பேபியாக இருந்தாலும் ஓகே தான், பட் கண்மணிக்கு கேர்ள் பேபி தான் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னு அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்மணியோட விஷ் படியே இப்போ பேபி கேர்ள் தான் பிறந்திருக்காங்க. இந்த லவ்லியான ஃபோட்டோவை பார்க்கும்போதே தெரியுது அவங்களோட க்யூட்டான லிட்டில் பண்டில் ஆஃப் ஜாயை எந்த அளவுக்கு ஹாப்பியாக வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நவீனன் கண்மணி கப்பல் என்னதான் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா ஹாப்பியான மொமெண்ட்டையும் அவங்களோட ஃபேன்ஸ்க்காக சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட், என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ், மேரேஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ப்ரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட், பேபி ஷவர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு எல்லாத்தையுமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பேபி கேர்ள் பிறந்திருக்கு அப்படிங்கிற ஹாப்பியான நியூஸையும் உடனே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய பேர் நவீனன் கண்மணி கப்பலுக்கு விஷ் பண்ணி அவங்களோட பிளெஸிங்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த க்யூட்டான கப்பல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அண்ட் அவங்களோட இந்த க்யூட்டான லிட்டில் பிரின்சஸ்க்கு உங்களோட விஷஸையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பொன்னி சீரியல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு பிரதர்? உங்கள் வீடியோலாம் பார்த்து நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியா, பார்த்தீங்களா? பார்த்து நீங்கள் ஒருத்தர் தான் சொல்கிறீங்க, வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த பொன்னி சீரியல் இதில் வந்துட்டு இருக்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நல்லா இருக்கு பிரதர். ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருக்கு, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வந்து பேசிக்காகவே வந்து ஒரு கஷ்டப்படுற பொண்ணு அப்படிங்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி வேற மாதிரி அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. வழக்கமாக வந்து ஒரு காப்பிரைட் சீரியலில் தான் இருக்கும். எப்பயுமே ஒரு சீரியல் எடுத்தோம்னா ஒரு படத்தோட கதைக்களத்தை வச்சு தான் அதை தழுவி தான் வந்து இந்த சீரியல் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் புதுசாக இருக்கனால மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது இப்போ வரைக்கும். இந்த ராஜா ராணி ஒன் மாதிரியே இருக்குப்பா, ஸோ அதில் அந்த மாதிரி இந்த வேலைக்காரியை வச்சு அது லைக் அதை ஒரு பிளாட்டாக வச்சு இவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் இல்லை, அது நெகட்டிவாக பார்க்கவே முடியாது பிரதர். ஆப்வியஸ்லி ஒரு கதைக்களம்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது தான் இருக்கும். இப்போ விஜய் வசந்த் தான் டக்குன்னு இந்த விஜய் பேசுறது அவர் பேசுகிற மாதிரி இருக்கு, நம்ம சொல்லிடவே முடியாது. ஓகே, ஸோ பேசிக்காக எப்படி இருந்தாலும் ஒரு நாலு கொஸ்டின் எடுத்தோம்னா அதில் ஒரு கொஸ்டின் அங்கேருந்து வந்ததாக தான் இருக்கும். அதில் சொல்லப்போனால் இதில் ராஜாரெல்லாம் அவங்க வந்து வேலைக்காரியாக வருவாங்க, இதில் வேலைக்காரியெல்லாம் அவங்க கிடையவே கிடையாது. இந்த சீரியல் அப்படிங்கிறது நம்ம ஆரம்ப கட்டத்துல எல்லாம் பார்த்துருப்போம், கம்மியாக தான் இருக்கும். விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம் இவ்வளோ சீரியல்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ காலையில் ஆரம்பித்து நம்ம நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏகப்பட்ட சீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, சீரியல்ஸ் தான் போகுதுன்னு பார்த்தா இந்த பக்கம் வெப் சீரீஸ்ன்றாங்க. இப்போ இந்த திறமையாளர்களுக்கான ஸ்பேஸ் வந்து இப்போது அதிகமாகிடுச்சு, அது ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அதில் நம்ம ஒரு ஆளாக நின்று தனியாளாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்கல. இல்லை, கண்டிப்பாக தினமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் பிரதர். அது ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். நம்ம இன்றைக்கி ஒரு ஹீரோ ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் அதை நிறுத்திடவே கூடாது. அது முதல்ல நாங்கள் ஹீரோனே சொல்லிக்க கூடாது. இப்போ பேசிக்காக சொல்லப்போனால் அப்புறம் நாமலாம் ஹீரோனா அப்புறம் விஜய் அஜித் யார், கமல் ரஜினி அவங்களாம் யார், அப்படிலாம் கிடையாது. நேற்று 2:30 வரைக்கும் வேறு யாரோ ஹீரோ, இன்றைக்கி 2:30 நான் அந்த ஸ்லாட்டுக்கு நான் ஹீரோ, அவ்வளோதான். மற்றபடி அது பேசிக்காக அப்படியே எடுத்துக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ அப்படியே இந்த பொன்னி சீரியல் வந்தோம் அப்படின்னா, இந்த பொன்னி சீரியலில் உங்களுக்கான அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது, எப்படி இந்த சீரியல் உள்ள வந்தீங்க? பொன்னி வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர் சிவகாந்த் பற்றி சொல்லணும்னா, சிவகாந்தும் நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு. அவனும் நாங்கள் எல்லாம் ஒன்றா வாய்ப்பு தேடுறப்ப அவனும் ஒரு இடத்துல வாய்ப்பு தேடுறது, நாங்களும் ஒன்றா வாய்ப்பு தேடிட்டு இருந்தோம் அப்படி ஒரு இடத்துல. சிவகாந்த், விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், நான், சித்து, எல்லாம் ஒவ்வொரு சேனல். அப்போ எப்படின்னா அது ஒரு பழைய டி, எல்லாரும் ஒவ்வொரு சேனலில். இங்கே மோஸ்ட்லி நாங்கள் ஒர்க் பண்ணாத சேனல்லே இருக்காது அந்த டைமில் இருக்கு. பேர் சொன்னால் அது பம்பம்னு பி பேரை போட்டுக்கிட்டீங்க. அதனால் அங்கே இருக்க எல்லா சேனல்லையுமே வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடி ஏதாவது ஒரு இடத்துல பண்ணியிருப்போம். மச்சான் இங்கே போ, இங்கே ஏதோ தேடுறாங்க, இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சுற்றிட்டே இருந்தோம். அவன் சொல்லப்போனால் வந்து சீரியலில் ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஷனில் பண்ணுற ஃபஸ்ட்டு ஷோ இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதுக்கு ஒரு விஷயம், அது ஒன்று சொல்லியிருந்தான். ரெண்டாவது சேனல்லேருந்து சொன்னாங்க, சேனல்லேருந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப ஸ்ரீதரண்ணா, சந்திரண்ணா அவங்களாம் சொல்கிறப்ப பாலா சார் சொல்கிறப்ப நம்ம கேட்கணும் கம்பல்சரி. என்னென்னா நான் சொல்லிட்டேன் நீ பண்ண அப்படிங்கிறது கிடையாது. நம்மளை நம்பி ஒரு விஷயம் பண்ணுறப்ப அதை நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட். இந்த பொன்னி சீரியல் பார்க்கும்போது எல்லாம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக இருக்காங்கப்பா. ஸோ இந்த டீமே ஒரு மாதிரி ஜாலியான ஒரு டீமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த செட்டில் எல்லாம் எப்படி இருப்பீங்க? ஆமாம், எல்லாருமே நான் சொன்ன மாதிரி தான், ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட, ப்ரொடியூசரு நான், மனோஜனா, டேரக்டர், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் கொடுத்தா, 2 வருஷம் 3 வருஷம் அப்படி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் வரிசையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்ணன் சார், சமிதாமா, இந்த பக்கம் சுபர்ணன், உதயமாமா, ஜனனி, வெனிலா, நேத்ரன், வேற யாரையா விட்டுட்டேனடா, குட்டி பாப்பா, அவ்வளோதான், வெனிலா சொல்லிட்டேன். ஸோ பேசிக்லி செட்டே இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இந்த ஈகோ பார்த்துக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது.
நாங்கள் பிரிச்சிருக்கோம், மேலே ஜென்ஸ் ஹாஸ்டல் கீழே லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிலாம் பிரிச்சிருக்கோம். அதனால ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது ரொம்ப பிளஸ்டு பிரதர். நிறைய இடத்துல நானும் ரெண்டு மூணு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நம்ம உரிமையாக சொல்லலாம், இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்பப்போ வீட்டிலேருந்து எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க, எல்லாருமே கொண்டு வருவாங்க. ஸோ பேசிக்லி நேத்திரனெல்லாம் சாயந்தரம் கம்பல்சரி சாயந்தரம் கொண்டு வர, சமிதாக்கா வந்து கெனோவா கொண்டு வருவாங்க, அப்புறம் ஜனனி வந்து ப்ரௌனி செஞ்சு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்கும் வந்து தாத்தா பாட்டி எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க. நமக்கெல்லாம் கடுப்பாங்க, என்னடா இவங்க சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன அப்படி ஏதாவது இந்த ஆடு போட்டால் இந்த கிரிக்கெட்டை வைங்க, இல்லை ஏதாவது நல்ல பாட்டு போடுங்க அப்படின்லாம் கெஞ்சும், அப்பவும் மாற்ற மாட்டாங்க. இப்போ அப்படி இருந்த நம்ம நம்மளே இப்போ சீரியலில் ஒரு ஹீரோவாக நடிக்கிறமே. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் பிரதர், சீரியல் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு டீக்ரேடபுளாக இருக்குமோ, படம் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆசை, சரி சீரியல் பண்ணுறமே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உண்மையிலே மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போகிற ஒரு விஷயம்னா அது சீரியல் தான். தினம் தினம் நீங்கள் அவங்க வீட்டில் பார்க்குறப்ப உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பையன் மாதிரியே பார்ப்பாங்க. அட்வைஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க, வேலைக்காரன் பண்ணுறப்பையும் சரி இப்பையும் சரி, பொண்ணு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இதில் சின்னத்திரை பெரிய திரை அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பேசிக்காக சொல்ல போனால் கமல் சார் எவ்வளோ பெரிய லெஜண்ட், அவர் பண்ணின்றார், அவர் பண்ணுறாரு பிக் பாஸில் பண்ணுறாரு, சின்னத்திரையில் போடுறாரு. அவரை தான் சொல்கிறாருன்னா நாளைக்கு வந்து மக்கள் ஆப்பில் வந்து வாட்சில் ஒரு பார்த்தாங்கன்னா அதுலேயும் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளாம் என்ன பெரிய விஷயம், நான் ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன். நான் சீரியல் இப்போ இந்த சீரியல்ஸ் டெலிவிஷன் ஷோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பொன்னி சீரியல் அப்படிங்கும்போது அந்த ஸ்லாட்லேயே வரல, ப்ரைம் டைம் ஸ்லாட்லேயே வரல, இதனால் ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஒரு ஒரு டெலிவிஷன் ஷோக்கு வந்து அந்த ப்ரைம் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பேசிக்காக இது கரெக்டு தானே. இது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு அங்கே நிறைய பேர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் ப்ரைமில் பார்த்தாங்கன்னா இங்கே அப்படி சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு அந்த கேட்டகரிலாம் கிடையாது, ப்ரைம் நான் ப்ரைம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த ப்ரைம் டைம்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நைட் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில, இப்போ நான் எங்களுக்கு காலையில் பார்க்கலாம் ஹாட் ஸ்டாரில் பார்க்க போகிறாங்க அவ்வளோதான். ஸோ இதில் ப்ரைம் நான் டைம் நான் ப்ரைம் இவங்க வந்து பெரிய சீரியல் இவங்க சின்ன சீரியல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போது ஒரு சீரியலில் ஒருத்தர் வந்து லீட் ரோலாக பண்ணுறாரு, அவர் தான் அந்த சீரியலோட மெயின் பில்லராகவே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்களே சீரியல் விட்டு போயிடுவாங்க. அப்படி தான் சமீபத்தில் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து நம்ம கோபி அண்ணா வந்து சீரியல் விட்டு போயிட்டார். இந்த மாதிரி இந்த லீட் ரோலில் இருக்கவங்க இந்த சீரியல் விட்டு போகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குது? அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது அது பர்சனல் ரீசனாக இருக்கலாம், அது அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிரச்சனையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதை மாறிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்போ போயிட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன். இது வந்து நம்ம இது அவங்களோட வேலை பிரதர். சொல்லப்போனால் ஒரு டாக்டர் எப்படி இருக்காங்களோ, ஒரு இன்ஜினியர் எப்படி இருக்காங்களோ, அந்த மாதிரி ஆக்டருங்கிறது ஒரு வேலை. அது அவங்களுக்கு அந்த இடத்துல சரி பண்ணலங்கிறப்ப அதை மாற்றிக்கிறாங்க. என்ன வெளியே ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் மாறினா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக வர மாட்டேங்குது, ஒரு ஆக்டர் மாறினா அது நியூஸாக வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். லைக் இந்த மீடியா உள்ள வரணும் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வந்து பொதுவாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் எல்லாருமே இருக்காங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது, பசங்களுமே நிறையா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் உள்ள வரும். இந்த பசங்க பொதுவாக என்ன மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க பிரதர் மீடியாக்குள்ளே வரும்போது? பசங்கன்னா ஜென்ரலாக பிரதர் உங்களுக்கு பசங்க பொண்ணுங்கன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய அவமானப்படுத்துவாங்க, நிறைய அசிங்கப்படுத்துவாங்க, அதெல்லாம் வந்து இதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு செஃபாக ஒரு ஒர்க் பண்ண அப்படின்னா அன்றைக்கி ஒரு நம்ம அன்றைக்கி செஃபா நம்ம பட்சார் சொன்ன மாதிரி தான், வெங்கடேஷ் பட்சார் சொன்ன மாதிரி தான், நிறைய அசிங்கப்படுத்துவாங்க, கொதிக்கிற தண்ணியை ஊற்றிருக்காங்க, அப்போ தான் இன்றைக்கி ஒரு பெரிய செஃபாக இருக்கிறீங்க.